Hi friends, நான் இந்த வீடியோவில் 6 வகுப்பு குடிமையியல் பகுதியில் இருக்கிற ஃபஸ்ட் லெசன் பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 6 வகுப்பு குடிமையியல் பகுதியில் ஃபஸ்ட் லெசன் என்னென்னு பார்த்தோம்னா பன்முகத்தன்மையினே அறிவோம். இதுதான் வந்து அந்த லெசனோட டாப்பிக்கு. நான் அந்த லெசனில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மவுசின்ட்ராம் இந்த பகுதியில் வந்து அதிக மழை பொழியும் பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பகுதி எங்கே இருக்குன்னா மேகாலயா மாநிலத்தில் இருக்குது. மேகாலயா மாநிலத்தில் இருக்கிற மவுசின்ட்ராம் அங்கே தான் வந்து அதிக மழை பொழியும் பகுதின்னு சொல்லியிருக்காங்க. அதிக மழை பொழியும் பகுதி எதுன்னா மவுசின்ட்ராம். அடுத்து குறைவான மழை பொழியும் பகுதி ஜெய்சால்மர் இது எந்த மாநிலத்தில் இருக்குன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் இருக்குது. ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் வந்து குறைவான மழை பொழியும் பகுதி. ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழை பொழியும் பகுதி. அடுத்து பார்த்தோம்னா ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்தியா வந்து மதச்சார்பற்ற நாடு. அதாவது நம்ம இந்திய அரசு வந்து எந்த ஒரு சமயத்தையும் வந்து அரசு சமயமாக அங்கீகரிக்கலை. யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம் அப்படிங்கிறது எல்லாருடைய உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்திய அரசு வந்து எந்த ஒரு சமயத்தையும் அரசு சமயமாக அங்கீகரிக்கலை. யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், இது வந்து அனைவருடைய உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற மதங்கள் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் தலை தோங்கி உள்ள மதங்கள் எதுன்னு பார்த்தோம்னா இந்து, இஸ்லாமியம், கிறிஸ்தவம், சீக்கியம், புத்தம், சமணம், ஜராஸ்ட்ரியம். நம்ம இந்தியாவில் தலை தோங்கி உள்ள மதங்கள் இந்து, இஸ்லாமியம், கிறிஸ்தவம், சீக்கியம், புத்தம், சமணம், ஜராஸ்ட்ரியம். அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவில் 2001 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புபடி இந்தியாவில் 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் இந்தியா கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்புபடி 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் இந்தியா கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்ப்போம் இந்திய மொழி குடும்பங்கள் கொடுத்துருக்காங்க. இந்திய மொழி குடும்பங்கள் மொத்தம் 4 என்னென்னாக்கா இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன். இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன். தமிழ் மொழி தான் வந்து இதில் பழமையான திராவிட மொழின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி தான் பழமையான திராவிட மொழி. அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவில் பேசப்படுற மொழிகள் வரிசையாக கொடுத்துருக்காங்க. அதிகமாக பேசப்படுற மொழி இந்தி. எவ்வளோ பேர் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 43.63% பேர் பேசுகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வங்காளம், இது வந்து 8.30% பேர் பேசுகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மராத்தி 7.09% பேர். அடுத்து தெலுங்கு வந்து 6.93% பேர் பேசுகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து 5.89% பேர் பேசுகிறாங்க. இது ஆர்டர் பார்த்தோம்னா இந்தி, வங்காளம், மராத்தி, தெலுங்கு, தமிழ். இது அல்லாமல் ஆங்கில மொழி. ஆங்கில மொழி பார்த்தோம்னாக்கா 1947 நம்ம இந்தியா சுதந்திரம் பெறுறதுக்கு முன்னாடியே ஏறத்தாழ 300 ஆண்டுகள் வந்து ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழே இருந்துச்சு நம்ம இந்தியா. அதனால் இந்தியாவில் வந்து ஆங்கிலம் வந்து ஒரு முக்கிய மொழியாக வந்து எழுச்சி பெற்றிருக்கீங்க. முக்கிய மொழியாக எழுச்சி பெற்று பள்ளி கல்லூரியில் பயிற்று மொழியாகவும் அலுவலக மொழியாகவும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதிக அளவு பயன்படுத்துகிற மொழியாக இந்த ஆங்கிலம் வந்து இருக்குது. நம்ம சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே ஏறத்தாழ 300 ஆண்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சி புரிஞ்சதுனால ஆங்கிலம் வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப முக்கியமான அதிகமாக பேசப்படுற மொழியாக ஆங்கிலம் வந்து திகழுது. அடுத்து பார்த்தோம்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட 8வது அட்டவணையில் 22 மொழிகள் வந்து அலுவலக மொழிகளாக அங்கீகரிச்சிருக்காங்க.
இது ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி எத்தனை மொழிகள்னா 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா முதல் செம்மொழி. நம்ம இந்திய அரசு பார்த்தோம்னா 2004 முதல் செம்மொழியாக நம்ம தமிழ் மொழியை அறிவித்தாங்க. 2004 இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு மொழியாக அறிவித்தாங்க. 2005 பார்த்தோம்னா சமஸ்கிருதம், 2008 பார்த்தோம்னா ரெண்டு மொழி அறிவிச்சிருப்பாங்க, தெலுங்கு கன்னடம். அடுத்து பார்த்தோம்னா 2013 மலையாளம், 2016 ஒரியா. இது மாதிரி மொத்தம் 6 மொழிகள் வந்து செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. இதில் 2004 நம்ம தமிழ் மொழியை தான் ஃபஸ்ட்டு செம்மொழியாக அறிவித்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து 29 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. இந்தியாவில் 29 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா இந்திய தொல்லியல் துறை வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச கல்வெட்டு சான்றுகளில் 60% நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் தொல்லியல் துறையிலேருந்து கண்டுபிடிச்ச கல்வெட்டு சான்றுகளில் 60% நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அதுலேயும் பெரும்பாலானது வந்து தமிழ் மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இந்திய பாரம்பரிய நடனமும் கொடுத்துருப்பாங்க, இந்திய நாட்டுப்புற நடனமும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாரம்பரிய நடனத்தில் நடனத்தை ஃபஸ்ட்டும் அடுத்து மாநிலத்தை பேரும் சொல்கிறேன், ஏன்னா இது ஒன்று ஒன்று வரதுனால. ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பரதநாட்டியம். பரதநாட்டியம் தமிழ்நாடு, கதகளி கேரளா, குச்சிப்பிடி ஆந்திரப்பிரதேசம், யக்ஷகானம் கர்நாடகா, மணிப்புரி மணிப்பூர், ஒடிசி ஒடிசா, சத்ரியா அஸ்ஸாம், கதக் வட இந்தியா. வெப்சைட் கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து நடன பெயர்கள். பரதநாட்டியம் வந்து எங்கன்னா தமிழ்நாடு, கதகளி வந்து கேரளா, குச்சிப்புடி வந்து ஆந்திரப்பிரதேசம், யக்ஷகானம் வந்து கர்நாடகா, மணிப்புரி வந்து மணிப்பூர், ஒடிசி ஒடிசா, சத்ரியா வந்து அஸ்ஸாம், கதக் வந்து வட இந்தியா முழுதும். அடுத்து பார்த்தோம்னா நாட்டுப்புற நடனங்கள். இது வந்து தமிழ்நாட்டுக்கு அதிகமாக கொடுத்துருக்கிறதுனால லெஃப்ட் சைடு வந்து மாநிலத்து பேரும் ரைட் சைடு வந்து நடனத்து பேரும் கொடுத்துருப்பேன். தமிழ்நாட்டில் என்னென்னு பார்ப்போம். கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். இது மேக்ஸிமம் நம்ம கேள்விப்பட்ட பேராக தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச பேராக தான் இருக்கும். மற்ற மாநிலத்துக்கு தான் கொஞ்சம் மாறும். மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஆட்டம் ஆப்டம்னு வர்றது தமிழ்நாட்டுக்கு தான் வரும். இது அணில ஆந்திரப்பிரதேசத்துக்கு ஒன்று வரும், சாரி ஆந்திராவுக்குல கேரளாவுக்கு. பார்த்தோம்னா மோகினி ஆட்டம் தமிழ்நாட்டு இதில் தான் பார்த்தோம். கரகாட்டம், ஒயிலாட்டம், பொம்மலாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம்னு. இது அல்லாமல் கேரளாவில் பார்த்தோம்னா மோகினி ஆட்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. மோகினி ஆட்டம் இன்னொன்று எக்ஸ்ட்ரா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தெய்யம். கேரளாவுக்கு பார்த்தோம்னா மோகினி ஆட்டம், தெய்யம். அடுத்து பார்த்தோம்னா பஞ்சாப். பஞ்சாப்க்கு வந்து பாங்க்ரா. அடுத்து பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு காஷ்மீருக்கு வந்து தும்ஹல். குஜராத்துக்கு பார்த்தோம்னா தாண்டியா கார்பா. குஜராத்துக்கு தாண்டியா கார்பா. ராஜஸ்தானுக்கு பார்த்தோம்னா கம்பேலியா கூமர். அடுத்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து ராசலீலா சோலியா. அடுத்து அஸ்ஸாம். அஸ்ஸாமுக்கு பார்த்தோம்னா பிஹு. அடுத்து பார்த்தோம்னா வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுற்றுலா வந்து எதில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற ஒரு நூலில் இடம்பெற்றிருக்கு. வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற சொற்றொடர் வந்து நம்ம இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து விஏ ஸ்மித். விஏ ஸ்மித்துங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் பல்வேறு இனமக்கள் காணப்படுறதுனால இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா விஏ ஸ்மித்து. அடுத்து பார்த்தோம்னா ஓணம் பண்டிகை. ஓணம் பண்டிகை
எந்த மாநிலத்தில் கொண்டாடுறாங்கனாக்கா கேரள மாநிலத்தில் கொண்டாடுறாங்க. ஓணம் பண்டிகை கேரள மாநிலம். தேங்க்யூ.